கிட்டத்தட்ட 4-5 வருஷம் இருக்கும் இந்த ஹோண்டா CB190R வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பேஸ்டு ஸ்டேட்ஸ்லையும் அதே மாதிரி சைனா பேஸ்டு ஸ்டேட்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இது நல்ல விற்பனை தான் போயிட்டு இருக்கு. ஆனால் தற்போது இதை பற்றி இந்தியாவில் பேசுகிற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் புதுசாக ஹோண்டா வந்து அவங்களோட இந்த CB F190R அப்படின்ற ஒரு மோட்டர் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக பெரிய பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சான்சஸ் இருக்கு கூடிய சீக்கிரத்தில் ஹோண்டா இந்த பைக்கை லான்ச் பண்ணுறதுக்கு. இந்த ஹோண்டா CB F190R மோட்டர் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்ப வந்து ஹோண்டா கிளவராக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படின்னா இதை வந்து ஒரு 150cc செக்மெண்ட்லேயும் வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி அதே மாதிரி 200cc செக்மெண்ட்லையும் வைக்கிற மாதிரி வந்து இந்த புது மோட்டர் சைக்கிள் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். அதாவது 190cc வந்து இந்த பைக்கை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 184cc இருக்குது. அதே மாதிரி இது ப்ரொடியூஸ் பண்ணுற BHP அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 15.7 BHP தான். அதாவது இதோட வேல்யூ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150cc ப்ரீமியம் மோட்டர் சைக்கிள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுமோ அந்த மாதிரி தான் வந்து இது பர்ஃபார்ம் பண்ணணும் எதிர்பார்க்குறோம். அதாவது ஒரு R15 இல்லை MH MT எப்படி பர்ஃபார்ம் பண்ணுமோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது ஒரு 190cc பைக்காக இருந்தாலுமே கூட ஆனால் அட் த சேம் டைம் 200cc கிட்ட இருக்கிறதுனால இது வந்து ஒரு 200cc செக்மெண்ட் பைக் அப்படின்னு வைக்கலாம். இதோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா 125,000 ரேஞ்சில் வந்து இதை ஹோண்டா ஃபிக்ஸ் பண்ண போகிறதா நமக்கு தெரிய வருது. ஸோ ஹோண்டா இது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150cc பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு மோட்டர் சைக்கிளாகவும் ஆனால் பார்க்கறதுக்கு இதோட இன்ஜின் 200cc இருக்கக்கூடிய ஒரு மோட்டர் சைக்கிள் மாதிரி வந்து இது டிசைன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த ஹோண்டா CB F190R அப்பியரன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப அக்ரஸிவாகவும் ரொம்ப ஸ்ட்ரீம்லைனிங்காகவும் அதே மாதிரி அட்ராக்டிவாகவும் இருக்குது. இதோட ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்லீக்கியான ஹெட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்லைனுக்கு ரொம்ப நல்ல ஒரு பொசிஷனை கொடுக்குற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இதோட ஏர் ஷ்ரவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு கூலிங் ப்ராசஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்திருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 12 கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. வண்டி பார்க்க ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது. அதே மாதிரி இது கொஞ்சம் டிசைன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஜிக்ஸர் ரேஞ்சில் கொஞ்சம் தெரியுற மாதிரி இருக்குது. தற்போதைக்கு இந்த ஹோண்டா CB F190R வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு அப்செட் டவுன் ஃபோக்ஸ் தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோனோஷாக் யூனிட்ஸ் தான். பிரேக்கிங் டிபார்ட்மெண்ட்ஸ் பொறுத்திருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெடல் ஷேப் டிஸ்கில் இருக்குது. அதே மாதிரி ஏபிஎஸ் காம்பினேஷனோட வருது. இது வந்து ஒரு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ஸாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த 125cc CB ட்விஸ்டர்னு சொல்லிட்டு கூட ஒரு மாடல் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஏர் ஸ்டோர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கு இருக்குது. இந்த CB F190R அலைவில்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஹோண்டா ஹார்னட் 160R தான் வந்து நமக்கு ரெமர் பண்ணுது. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய எக்ஸாஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து இந்தியாவுக்கு வரும்போது சேஞ்சஸ் அடையும் அப்படின்றது வந்து தெரியல. இதோட ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் அதே மாதிரி சிங்கிள் சிலிண்டர் 2L வந்து தற்போதைக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இந்தியாவுக்கு வரும்போது வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்றது தெரியல. அதே மாதிரி இதோட கியர் பாக்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 6-speed கியர் பாக்ஸ் இருக்குமா தெரியல. 5-speed கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட் கட்டிங் ஃபீச்சர்ஸாக தான் இருக்குது. இதோட சீட் ஹைட் பொசிஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு 770mm வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பைக்கோட வெயிட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 140 kg வந்து தற்போதைக்கு வருது. இந்த ஹோண்டா CB F190R அக்ரெசிவ்னஸ்க்கு இன்னும் அதிகமாக வந்து அக்ரெசிவ் சேர்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டயர்ஸ் தான். இது ஃப்ரண்டில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராட் 110 டயர்ஸும் பின்னாடி 140 ரியர் டயர்ஸும் கொடுத்துருக்காங்க. இது பார்க்க கண்டிப்பாக வந்து ரொம்ப கிரிப்பியாகவும் ரொம்ப ரேடியபிலிட்டியோடு இருக்க மாதிரி இருக்குது. பின்னாடி டெயில் லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டியூவல் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட்லேயும் ரியர்லையும் கண்டிப்பாக வந்து ஒரு LED யூனிட்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் இலுமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நைட்டில் ரைடிங்கில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காதுன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஆல்ரெடி வந்து ஹோண்டா இந்த மோட்டர் சைக்கிளில் அமெரிக்கன் ஸ்டேட்ஸ்லையும் சைனீஸ் ஸ்டேட்ஸ்லையும் வந்து ஆல்ரெடி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்தியாவுக்கு புதுசாக லான்ச் பண்ணுறது இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி ஹோண்டா கிட்ட 200cc செக்மெண்ட்டில் ஃபைட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு மோட்டர் சைக்கிளும் கிடையாது. அதனால் இந்த ஹோண்டா CB F190R இந்த மோட்டர் சைக்கிளை லான்ச் பண்ணும்போது கண்டிப்பாக ஹோண்டா கிட்டையும் வந்து ஒரு 200cc செக்மெண்ட்டில் ஒரு பவர்ஃபுல் பைக் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 150cc செக்மெண்ட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த 190cc CB F190R வாங்குறதுக்கு நிறையவே சாய்ஸஸ் இருக்குது. இந்த CB F190R பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஆட்டோ கிளப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.